பணி முடிந்து வெகு தொலைவு பயணம் செய்து களைப்புடன் திரும்பிய நான் என் மனைவி கடும் காய்ச்சலுடன் படுக்கையில் படுத்திருக்க கண்டேன். எனக்காக அந்த ஜுரத்திலும் சமையல் செய்து உணவை ட்ரேயில் வைத்து மூடி வைத்திருந்தாள். நான் வழக்கமாக உண்ணும் எல்லாவற்றையும் சமைத்தும் வைத்திருந்தாள். அவளுக்குதான் என் மேல எவ்வளவு கரிசனம். உடல்நலம் சரியில்லாத நேரத்திலும் கூட எனக்காக சமைத்து வைத்திருக்கிறாளே. சாப்பிட அமர்ந்த பின்புதான் ஏதோ குறைவதை நான் உணர்ந்தேன். டிவி பார்த்து கொண்டிருந்த என் வளர்ந்த மகனிடம், செல்லம், என் மாத்திரையும் தண்ணீரும் கொஞ்சம் எடுத்து வாயே என்று கூறினேன். அவளை நான் தொந்தரவு செய்தது விரும்பாமல் கண்ணை உருட்டி அவள் அதிருப்தியை தெரிவித்துவிட்டு நான் கேட்டதை கொண்டு வந்து கொடுத்தாள். ஒரு நிமிடம் கழித்து சாம்பாரில் உப்பு குறைவாக இருந்ததால் அவளை எடுத்து கொண்டு வர பணிந்தேன். அவளோ சை என்று கூறிக்கொண்டே காலை அழுத்தமாக வைத்து நடந்து போய் கொண்டு வந்து கொடுத்தாள். இவ்வாறு அவள் செய்தது நிச்சயம் அவளை நான் தொந்தரவு செய்ததை அவர் விரும்பவில்லை என்று எனக்கு தெரிந்தது. நான் சில நிமிடம் கழித்து மீண்டும் செல்லம் என்று அழைத்த போது அவள் கையில் இருந்த டிவி ரிமோட்டை பற்றென்று மேடையில் வைத்துவிட்டு, அப்பா உங்களுக்கு இப்போ என்ன வேண்டும்? எத்தனை முறைதான் என்னை எழுப்புவீர்கள்? நானும் தான் நாள் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். எனக்கும் களைப்பாகத்தானே இருக்கிறது என்று கூறினாள். நான் சாரிமா என்று சொல்லிவிட்டு சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து சமையல் அறை சிங்கில் போட்டுவிட்டு என் கண்களில் இருந்து உருண்டோடிய கண்ணீரை துடைத்து கொண்டேன். என் இதயம் அழுதது. நான் அவ்வப்போது எனக்குள் கேட்டுக்கொள்ளும் கேள்வி இதுதான். இந்த கால இளைய தலைமுறையினர் ஏன் இது போல நடந்து கொள்கிறார்கள்? நாம் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுத்தது தவறா? அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோமோ? நாம் அவர்களை நண்பர்களைப் போல நடத்தியது தவறா? அவர்களுக்கு வாழ்க்கையில் 1000 நண்பர்கள் கிடைப்பார்கள், ஆனால் பெற்றோர்கள் நாம் மட்டும்தானே? பெற்றோருக்கான கடமையை நாம் செய்யாவிட்டால் வேறு யார் செய்ய போகிறார்கள்? இன்று பிறந்த குழந்தைக்கு கூட சுயமரியாதை இருப்பதை பற்றி கவலைப்படுகிற இந்த உலகம், ஆனால் பெற்றோர்களுக்கு மட்டும் சுயமரியாதை இல்லையா? அவர்கள் தங்கள் குழந்தைகளின் ஈகோக்களை வளர்த்து விட்டு கொண்டு இருக்க வேண்டுமா? இன்றைய பெரும்பாலான பெற்றோர்கள் கூறுவது இதேதான். இந்த காலத்தில் எந்த குழந்தைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள்? இதற்கு காரணம் என்ன? இதே போலதான் அன்று ஒரு பார்ட்டியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது என் 50 வயது நண்பர் தான் கார் சாவியை மறந்து போய் காரிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டதால் தன்னுடைய டீனேஜ் பெண்ணை எடுத்து கொண்டு வர பணிந்தார். அவளோ, தான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? நீயே போய் எடுத்துக்கொள் என்றார். அவரும் சிரித்து கொண்டே, இல்லம்மா, நான் தான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் சேவகன் என்று கூறிக்கொண்டே போய் கார் சாவியை எடுத்து கொண்டு வந்தார். இதுவே இன்று சமுதாயத்தில் நடக்கிறது. இதற்கு காரணம்தான் என்ன? நாம் நமது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் கற்றுக் கொடுக்க விரும்பினால் முதலில் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பணக்காரர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் இருந்தாலும் அவர்களுடைய பெற்றோர்கள் என்றுமே பெற்றோர்கள்தான். அவர்கள் என்றுமே அவர்களுக்கு பெற்றோருக்கு சமமாக அவர்கள் என்றுமே அவர்களுடைய பெற்றோருக்கு சமமாக மாட்டார்கள். பெற்றோருக்கு தான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீங்கள் உங்கள் குழந்தைகளை நண்பர்களாக நடத்தாதீர்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் 1000 நண்பர்கள் கிடைக்கலாம், ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் மட்டுமே. அதனால் அவர்களை நீங்கள் வளர்ப்பதற்கு விதிமுறைகளை வகுப்பதற்கும் அந்த விதிமுறைகளை அவர்கள் மதிப்பதற்கு அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கும் ஒருபோதும் அஞ்சாதீர்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.